ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்சஸ்ல ரிப்போர்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரோட பேசிக்ஸை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டேபிள் இருக்கிற டேட்டாவை நீங்கள் டிஸ்பிளே பண்ண போறீங்க, ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்க அப்படின்னா நம்ம அக்சஸ்ல அந்த ரிப்போர்ட்ஸை என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுங்க, கிரியேட் டேபில் மூணு ஃபார்மெட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட், ரிப்போர்ட் விசார்ட், ரிப்போர்ட் டிசைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டேபிள்கோ இல்லை குவெரிக்கோ எதுக்கு வேணுமோ அதை என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதான் நம்மளோட ரிப்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூ, இங்கேயும் வியூ இருக்கும், கீழேயும் உங்களுக்கு வியூஸ் இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். ரிப்போர்ட் வியூ, பிரிண்ட் ப்ரிவியூ, லேஅவுட், அப்புறம் டிசைன், நாலு வியூ இருக்கும். இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிசைன்ஸ் மாற்றிக்கலாம், ஷார்ட்டிங், குரூப்பிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் ப்ரிவியூ கிளிக் பண்ணி பிரிண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணால் டிஃபால்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த லேஅவுட் வியூவில் தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணால் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ரெண்டு ஃபார்மட் டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த பேஜ் 1 of 1, அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். சப்போஸ் இது தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ரிப்போர்ட் கிளிக் பண்ணே வந்துடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண, ரிப்போர்ட் சம் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிரேட்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஏ, பி, சி தனித்தனி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிரேட் வச்சு அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரிப்போர்ட் லேஅவுட் டூல்ஸில் குரூப்பிங் அண்ட் டோட்டல்ஸ் இருக்கும், அங்கே போய் குரூப் அண்ட் ஷார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா குரூப் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ ஆட் எ குரூப் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் கிரேட்ஸ் அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், குரூப் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ ஏ கிரேட், அப்புறம் பி கிரேட், சி கிரேட் உங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இந்த ஏ கிரேடுக்குள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக என்ன பண்ணணும், ஷார்ட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நீ என்ன பண்ணுங்கள், ஆட் ஏ ஷார்ட், என்ன பண்ணிக்கலாம், நேம் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ ஆன் டாப், நீ அசெண்டிங்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிசைனிங்லேயும் பண்ணிக்கலாம். இசிட் ஆன் டாப்னா டிசைனிங், இதுவரை நீ என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி நீ என்ன பண்ணிக்கலாம், ரிப்போர்ட்டில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ முடிச்சிங்கன்னா இந்த குரூப்பிங் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணிச்சு, ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரேட் வைஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஃபார்மில் பண்ண மாதிரி லோகோ பண்ணிக்கலாம், டைட்டில், அப்புறம் நம்மளோட டேட் அண்ட் டைம் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிப்போர்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜ் எப்படி பிரிண்ட் ஆகி வருது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இப்படி தான் பேஜ் என்ன பண்ணுது, பிரிண்ட் ஆகி வரப்போகுது. பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டில் இருக்கு, இல்லாமல் லேண்ட்ஸ்கேப் பார்த்துனா மாற்றிக்கலாம், மார்ஜின் செட் பண்ணிக்கலாம், பேப்பர் சைஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த வியூவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகேனா பிரிண்ட் பண்ணலாம். ஸோ வேண்டாம் அப்படின்னா க்ளோஸ் பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்து சிம்பிள் ரிப்போர்ட், நம்ம ரிப்போர்ட் பார்த்துருக்கோம். இது இந்த ஆட்டோ ஃபார்மெட் இருக்கும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேபிள் ஃபார்மெட் மாதிரி, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மெட் உங்களுக்கு அப்ளை ஆயிரும். இப்படி என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டேபிளை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிப்போர்ட், ரிப்போர்ட் டிசைன் பார்க்க போகிறோம். இதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு எம்டி பேஜ் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபீல்ட்ஸை நீங்கள் உங்கள் ரெக்கார்ட்ஸை என்ன பண்ணிக்கலாம், இங்கே எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குன்னா மூணு டேபிள் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது, பஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், எப்படி உங்கள் ஃபீல்ட்ஸை இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒன்றே நீங்கள் செக் பண்ணணும், என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு இப்போ நீங்கள் ஒரு டேபிள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபீல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மோர் தென் ஒன் டேபிள்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் ஃபீல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெண்டு டேபிள்லேருந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, ரிலேஷன்ஷிப் கொடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டா பேஸ் டூலில் போய் ரிலேஷன்ஷிப்பை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், டீட்டெயில்ஸ்க்கும் பர்சனலுக்கும் கொடுத்துருக்கேன், பஸ்ஸுக்கும். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து இது ரெண்டும் வேண்டாம். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டீட்டெயில்ஸ்க்கும் என்ன பண்ணிக்கோ, பர்சனலுக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கேன். இன்னும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஷோ டேபிள் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, பஸ் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஸோ இதை நீ என்ன பண்ணுங்கள், இந்த டேபிள் வந்து வேண்டாம், ஸோ ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீ என்ன பண்ணுங்கள், பஸ்ஸை எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு இங்கேருந்து இங்கே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரிலேஷன்ஷிப் கொடுத்துக்கலாம். ஸோ கிரியேட், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மூணு டேபிள் இருந்தோம், அட்மிஷன் நம்பர், ஐடி, அட்மிஷன் நம்பர், ஒரே யூனிக்காக எந்த ஃபீல்டு இருக்கோ அதை என்ன பண்ணி ரிலேஷன்ஷிப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எஸ் சேவ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நீ என்ன பண்ணுங்கள், இங்கே போய் ஷோ ஆல் டேபிள். இப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், மூணு டேபிள் வந்து நீ ரெக்கார்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து அட்மிஷன் நம்பர் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், ஆட் ஆயிரும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா ஃபீல்டிங்கும் வரும். எது வேணும் நீ என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நேம் கொடுக்குறேன். இங்கே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, பஸ் நம்பர். ஸோ டிஃபால்ட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே நீங்கள் இந்த என்ன பண்ணிக்கலாம், பிளேஸே நீங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கணும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள் ஃபீல்ட்ஸை நீங்கள் இப்படி மூவ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். உங்கள் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணும்போது உங்கள் ஃபீல்ட் நேம்லேருந்து என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணிங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஹெட்டரை ட்ராக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த இதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ராக் ஆகும். இது பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ரிப்போர்ட்டை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வியூவில் போய் உங்கள் ரிப்போர்ட் வியூவை பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அட்மிஷன் நம்பர் வந்திருக்கு. அடுத்து பார்த்து ட்ராக் பண்ணி பாருங்கள் உங்கள் பேஜை. இப்படி ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுங்க, ரிப்போர்ட் டிசைனே வந்துடும். ஏன் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்பேஸை நிறையா இருந்தனால ஸ்பேஸ் விட்டு வருது. இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்பேஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குறைச்சிக்கலாம். ஸோ இதான் வந்து ரிப்போர்ட் டிசைன். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரிப்போர்ட் விசார்ட். ரிப்போர்ட் விசார்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஃபார்ம் விசார்ட், நம்ம இது வந்து விசார்ட் தான் இருக்குது இல்லை, ஈஸி. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆக்சஸில் ரிப்போர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நம்ம டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சஸில் அந்த ரிப்போர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.